பிக் பாஸ் சீசன் 4 இப்ப ரொம்பவுமே வைரலா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அங்க காமெடி சண்டைன்னு ரொம்பவுமே கலகலன்னு தான் போயிட்டு இருக்கு. என்னதான் குரூபிசன் இருந்தாலும் அங்க தனக்குன்னு தனியிடம் பிடிச்சி அவரோட திறமையினால பல ரசிகர்களை உருவாக்கியிருக்க ஆரி அர்ஜுனன் நடித்த திரைப்படங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இவர் எடுத்த உடனே ஹீரோவா நடிக்கல, ஆரம்ப காலத்துல ஃபிட்னஸ் ட்ரைனரா தான் இருந்திருக்காரு. ஃபிட்னஸ் ட்ரைனரா இருக்கும் போதே நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்பதான் அவருக்கு 2005 ஆடும் கூத்து படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த படம் 2005 சிறந்த தமிழ் படத்துக்கான நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கும். ஆனா அந்த படம் 2005 தமிழகத்துல திரையிடல. இந்த படத்தை 2008 திரையிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஆரி, சேரன், நவ்யா நாயர், பிரகாஷ் ராஜ், சீமான் போன்றவங்க நடிச்சிருக்காங்க. பிவி சந்திரன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. படம் 2005 எடுக்கப்பட்டு நேஷனல் அவார்ட் வாங்கினாலும் 2008 திரையிட்ட போது மக்கள் மத்தியில போதுமான அளவுக்கு வரவேற்பு இல்லைன்னு தான் சொல்லணும். இதனால ஆடும் கூத்து படம் விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றிருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல பிளாப் தான். அந்த படத்துக்கு அப்புறமா 2010 வெளியான ரெட்டை சுழி படத்துல தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல பாலச்சந்திரன், பாரதி ராஜா, ஆரி, அஞ்சலி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழா தான் இயக்கிருப்பாரு. கார்த்திக் ராஜா இசை அமைச்சிருப்பாரு. இந்த படத்துல பெரிய நட்சத்திரங்கள் கூட ஆரம்ப காலத்திலே ஆரி நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல பிளாப் ஆன படமா தான் இருந்திருக்கு. இதை தொடர்ந்து அவருக்கு அவர் நடிச்ச மாலை பொழுதின் மயக்கத்திலே படம் 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் தான் இவரை தமிழ் சினிமாவில அடையாளப்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துல ஆரி, புபா, சுப்பு பஞ்சு நடிச்சிருப்பாங்க. நாராயண நாகேந்திர ராவ் இயக்கிருக்காரு. ஆச்சு படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல பிளாப்பா தான் இருக்கு. முதல் 3 படங்கள் வெளியாகி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் 2014 வந்த நெடுஞ்சாலை படம் பெரிய அளவில் தமிழ் சினிமாவில மட்டும் இல்லாம மக்களுக்கிடையே பெரிய அளவுக்கு பேசப்பட்ட படமா தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல ஆரி, சிவாடா, தம்பி ராமையா நடிச்சிருக்காங்க. படத்தை என் கிருஷ்ணன் இயக்கிருக்காரு. தி சத்யா படத்துக்கு இசையமைச்சு படத்தை திரையிட அனுமதி வழங்கியிருக்காங்க. அந்த படம் ஒரு பேய் படங்கிறனால மக்களுக்கிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. நாகேஷ் திரையரங்கம் படம் தான் ஆரிக்கு கடைசியா வெளியான திரைப்படம். இப்ப அவர் கைவசம் 3 படம் இருக்கு. 3 படத்துல ஒன்னான அலைகா படத்துல பிக் பாஸ் சீசன்ல புகழ்பெற்ற ஐஸ்வர்யா ஹீரோயினா பண்ணிருப்பாங்க. இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கிற ஆரி ஃபைனல் வர போவாரான்னு பொறுத்திருந்து பாக்கலாம். ஆரிய புடிச்சவங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஏன் ஆரிய பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் ட்ரெண்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோ உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.